சோழர் தலைநகரமாயிருந்த பூம்புகாரோடைய வயது 15,000 வருடங்கள். தற்போது இருக்கிற பூம்புகார்ல இருந்து 40 கிலோமீட்டர் கடலுக்குள்ள இருந்திருக்கு பழைய பூம்புகார். பூம்புகார் நகரத்தோட பரப்பளவு 250 சதுர கிலோமீட்டர் இருந்திருக்கு. இது தற்போதைய கோவை மாநகராட்சியை விட அதிகமான பரப்பளவு. கடற்கோள்ல பூம்புகார் நகரம் அழியும் போது 6,000 வருடத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை நகரம் வரைக்குமே கடற்கரை இருந்திருக்கு. ஒரே நேரத்துல 80 கப்பல் வரைக்கும் நிறுத்துறதுக்கான அந்த கப்பல் துறையை பூம்புகார்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. பூம்புகார் துறைமுகம் 11 கிலோமீட்டர் நீளமும் 3 கிலோமீட்டர் அகலத்துக்கும் இருந்திருக்கு. இதுவரை இந்தியாவோட பழமையான நகரமா சொல்லிட்டு வந்த துவாரகா 7,500 வருடம் பழமையானதா இருக்கு. ஆனா பூம்புகார் தற்போதைக்கு 15,000 வருடம் பழமையானதா நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்துறது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங், திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணது NIOT அப்படின்னு சொல்ற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இப்போ நம்ம சொன்ன தகவல் எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாகவும் அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே பார்ப்போம். பூம்புகார் நகரம் கடல்ல மூழ்கிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் பூம்புகார் நகரத்தோட வயது 2,500 இருக்கலாம் அப்படின்னு தான் பல பேர் கணிச்சிருந்தாங்க. ஆனா இந்த கணிப்பை எல்லாத்தையுமே மீறி தற்போது நடந்த இந்த ஆய்வுல அது 15,000 வருடம் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தமிழ் சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல இந்த பூம்புகார் நகரத்தோட சிறப்புகளும் இங்க இருந்த செல்வமும் இந்த நகரோட அமைப்பு, இரவும் பகலுமா இருந்த கடைகள் அதாவது நாலங்காடி அல்லங்காடி, வெளிநாட்டு வாணிபர்களோட குடியிருப்புகள், மக்களோட குடியிருப்புகள், இப்படி நிறைய விஷயங்களை சங்க இலக்கியங்கள்ல குறிப்பா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த நகரம் கடற்கோள்ல அழிஞ்ச விஷயத்தையும் கூட சங்க இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கு. இப்படி இலக்கிய ஆதாரங்கள் நிறைய இருந்தாலும் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் தேவைப்பட்டது. இதுக்கான ஒரு சொல்யூஷனையும் இந்த ரிசர்ச் நமக்கு தந்திருக்கு. 3,000 to 6,000 வருடம் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய கடற்கோள் ஏற்பட்டிருக்கு. இதுல பூம்புகார் நகரம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு. பூம்புகார்ல இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இடைப்பட்ட அத்தனை பகுதியுமே கடல்ல மூழ்கியிருக்கு. அதாவது தற்போதைய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் கடலா இருந்திருக்கு. 2004 ஏற்பட்ட சுனாமியை பொறுத்த வரைக்கும் அது கடற்கரையிலிருந்து சில மீட்டர் தூரம் மட்டுமே தான் கடல் நீர் உள்ள வந்தது. ஆனா இப்படி 25 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் நீர் உள்ள வந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பேரழிவா இருந்திருக்கும், அப்போ எவ்வளவு 100,000 மக்கள் இறந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். பல வருடமா இந்தியாவோட பழமையான நகரம் அப்படின்னு மொகந்தஜாராவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட வயது 3,000 வருடங்கள். 1999 குஜராத்தோட கல்ஃப் ஆஃப் காம்பே பகுதியில நடந்த அந்த ஆய்வுகள்ல துவாரகா அப்படின்ற ஒரு நகரம் 7,500 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்ததா நிரூபிச்சாங்க. ஆனா இதைவிடையும் பழமையா தற்போது ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. அதாவது தற்போதைய பூம்புகார் கடற்கரையில இருந்து 40 கிலோமீட்டர் கடலுக்குள்ள நிறைய கட்டுமானங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கட்டுமானங்கள் எல்லாமே 50 to 100 meters ஆழத்துல இருக்கு. இந்த ரிசர்ச்ல அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறைமுகம், கப்பல் துறை, அந்த காலத்து மக்கள் வாழ்ந்த வீடுகள், கலங்கரை விளக்கம், இப்படி நிறைய பழைய கட்டுமானங்கள் எல்லாம் இந்த ஆய்வு மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. தற்போது கடல்ல மூழ்கியிருக்கிற இந்த துறைமுகத்துல இருந்துதான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் எகிப்துக்கும் சோழர்கள் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சை கடந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருந்து. இதுக்கு ரிமோட் சென்சிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி என்னன்னா, ஒரு கப்பல்ல இருந்து இவங்க ஒரு ரேடியேஷன் அனுப்புவாங்க, அது தரையில பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ரேடியேஷனை வச்சு கீழே தரைப்பகுதியில என்னென்ன பொருட்கள் இருக்கு, அங்க உள்ள நில அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம், சென்னை பள்ளிக்கரணையில இருக்கிற NIOT தான் இதுக்கான ஃபண்ட் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னு. அவங்க இந்த இடத்துல இன்னும் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து கார்பன் டேட்டிங் முறையில ஆய்வு பண்ணும் போது இந்த இடம் எவ்வளவு பழமையானது அப்படின்றத சரியா கணிச்சு சொல்ல முடியும். இந்த ஆய்வுல காவிரி நதி உருவாக்குன 3 டெல்டா பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே தற்போது கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. அதாவது தற்போதைய கடற்கரையில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த 3 டெல்டா பகுதியும் இருக்கு. இத ஏ, பி மற்றும் சின்னு 3 பகுதியா அடையாளப்படுத்திருக்காங்க. ஏ பகுதியை வந்து தரங்கம்பாடிக்கு நேரா கடல்ல 40 கிலோமீட்டர் தொலைவுலையும், பி அண்ட் சி பகுதியை பொறுத்த வரைக்கும் அது பூம்புகாருக்கு நேரா இருக்கு. அதாவது
பி பகுதி தற்போதைய பூம்புகார்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சி பகுதி தற்போதைய பூம்புகார்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. இந்த மூன்று டெல்டா பகுதியும் முழுக்க முழுக்க காவிரி ஆற்றுல வர அந்த வண்டல் மண்ணால உருவான பகுதிகள். பழைய பூம்புகார் துறைமுகம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு அப்படின்னா அதோட நீளம் மட்டுமே 11 கிலோமீட்டரும் அகலம் 3 கிலோமீட்டரும் இருந்திருக்கு. இந்த துறைமுகத்துல கால்வாய் போன்ற அமைப்பு நிறைய இருக்கு. இந்த கால்வாய் மூலமா வணிக பொருட்கள்லாம் எடுத்து வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதே போல கப்பல்கள் எல்லாம் நிறுத்துறதுக்கு கப்பல் துறை வச்சிருந்திருக்காங்க. இந்த கப்பல் துறையோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 70 to 80 கப்பல்களை ஒரே நேரத்துல அந்த இடத்துல நிறுத்துற மாதிரி இருந்திருக்கு. இந்த ஆய்வு மொத்தம் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மேற்கொண்டிருக்காங்க. இதுல பெரும்பாலான கண்டுபிடிப்பு 25 மீட்டர்ல இருந்து 50 மீட்டர் ஆழத்துக்குள்ளதான் எடுத்திருக்காங்க. இந்த ஆய்வோட முடிவுல பழைய பூம்புகார் நகரத்தோட பரப்பளவு 250 சதுர கிலோமீட்டர் இருந்திருக்கு. இது தற்போதைய கோயம்புத்தூர் நகரத்துக்கு சமமான ஒரு அளவு. ஃபர்தரா எண்ணெயை ஒட்டி இங்க ஒரு ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ROV அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இன்னும் நிறைய தகவல்களை எடுக்க போறாங்க. இந்த ROV-யோட ட்ரையல் ரன் ஒரே வட்டி பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க பழைய பூம்புகார் நகரத்தோட லைட் ஹவுஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸோட படிக்கட்டுகள் எல்லாமே ஸ்பைரலா அமைச்சிருக்காங்க. இது எஜிப்ட்ல இருக்கிற கிளியோபாட்ரா லைட் ஹவுஸோட அதே டிசைன்ல அமைச்சிருக்காங்க. இந்த பூம்புகார் நகரம் ஒரே முறையில கடற்கோள் அழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, குறைந்தது 6 முறையாவது இங்கே கடற்கோள் ஏற்பட்டிருக்கு. கடற்கோள் மட்டும் இல்லாம காவிரி ஆற்று வெள்ளமும் இந்த பூம்புகார் நகரத்தோட அழிவுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. சோழர்கள் தங்களோட தலைநகரத்தை பூம்புகாருக்கு பிறகு திருச்சி பக்கத்துல இருக்கிற உறையூருக்கு மாத்துறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். தற்போது வந்திருக்க இந்த ஆய்வை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே முறை கடற்கொள்ள இந்த நகரம் அழியில 6 முறை நகரம் அழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 6 முறையும் இந்த நகரத்தை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு நிறைய பொருளாதாரமும் மனித ஆற்றலும் தேவைப்பட்டிருக்கும். இது மாதிரி நிறைய பேரழிவுகளை சந்திச்சதுக்கு பிறகுதான் சோழர்கள் தங்களோட தலைநகரத்தை திருச்சி பக்கத்துல இருக்கிற உறையூருக்கு மாத்திருக்காங்க. இந்த ரிசர்ச்சை இன்னும் ஃபர்தர் ஆக்ஷன் பண்ண போறாங்க. 12 கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் பண்ண போறாங்க. அதாவது தமிழ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் இதோட ஃபர்தர் ஸ்டடீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ பூம்புகாரை பத்தி மேலும் பல தகவல்கள் வருங்காலத்துல தெரிய வரும். தற்போது வந்திருக்க இந்த ஆய்வோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியா மட்டுமல்ல உலக அளவுல பழமையான ஒரு நகரமா இந்த பூம்புகார் அங்கீகாரம் பெறும். சர்வதேச அளவுல கூட இன்னும் ஆய்வுகள் இங்க மேற்கொள்றதுக்கான வாய்ப்பா அமையும். அதே போல தற்போது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதற்கட்ட ஆய்வு தான். இதை வச்சு பெரிய அளவுல நம்ம முடிவுக்கு எதுவும் வர முடியாது. பூம்புகார் நகரம் எவ்வளவு பழமையானது அப்படின்றத கார்பன் டேட்டிங் போல இன்னும் நிறைய முறைகள் இருக்கு. அதை வச்சு நம்ம ஆதாரபூர்வமா நிரூபிச்சா மட்டுமே தான் பூம்புகாரோட வயதை உலக அளவுல ஏத்துப்பாங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.